இடலினும் தளரினும் எனதொரு நோய் தொடரின் மூனக்கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடலினுள்ளடக்கிய வேதிய நீ இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆபடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஆடி மாதம் 28 13/8/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மறந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானு வாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்குரியது. பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அது மட்டுமல்லாமல் இன்று சிவன் ஆலயங்களிலே சாயங்கால வேளையிலே விசேஷமாக நடைபெறுகின்ற பிரதோஷ கால விரத அனுஷ்டானங்கள், பிரதோஷ விரதம் கூடியது. சிவனாலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ பூஜை வழிபாடுகள், நந்தியம்பெருமாளத்திலே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகளிலே கலந்து கொள்வதும், அந்த நந்தியினுடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவது, அந்த பிரதோஷ பூஜை வழிபாடுகளிலே பிரதட்சிணம் வருகின்ற பொழுது ஏனைய காலங்களிலே நாம் ஆலயத்தை சுற்றி வருவது போல் இல்லாமல் நந்தியம்பெருமானத்திலிருந்து வணங்கி அங்கிருந்து ஆரம்பித்து இந்த கோமுகை வருகின்ற வரையிலே வந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்திலிருந்து அவ்வாறு அந்த பலம் வந்து சோம சூத்திர பிரதட்சிணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதட்சிணம் அங்கே காப்பரிசி நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்வார்கள். பிரதோஷ மூர்த்தியாகிய அந்த உற்சவர் வலம் பெறுகின்ற பொழுதிலும் 3 வலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, 1 மட்டும் வலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு 3 வருகின்ற பொழுது முதல் பிரதட்சிணம் வேத பாராயணங்களோடும், 2 பிரதட்சிணமாக வருகின்ற பொழுது தேவார திருமுறைகளோடும், 3 பிரதட்சிணம் வருகின்ற பொழுது மங்கள வாத்தியங்கள் சங்கநாதங்கள் முழங்க தமிழ் நாதஸ்வர இசைகளோடு வலம் பெறுகின்ற சிறப்பு. அவ்வாறான அந்த சிறப்பான பூஜை வழிபாடுகளும் நாம் கலந்து இறையருளை பெறுவதோடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆடி அமாவாசை, இந்த ஆடி மாதத்து அமாவாசை பிதர்களுக்குரிய கடமைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்ய வேண்டிய இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள் தானங்கள் கொடுப்பதற்கு சிறந்த நாள். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி அமாவாசை அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமாக இருந்து தாய் தந்தையரை நினைத்து சிரத்தையோடு செய்ய வேண்டியதாகிய இந்த ஆடி அமாவாசை விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. எனவே இன்றைய தினம்
இந்த பிரதோஷ காலத்திலே இறை வழிபாடுகளை செய்து இறைவனை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சூப்பாம்.